गुड मॉर्निंग चिल्ड्रन नाम लास्ट टू सेशन लेना पातों अपने ना काइंड्स ऑफ अकाउंट्स पातों सेविंग्स डिपॉजिट करंट डिपॉजिट फिक्स्ड डिपॉजिट रेकरिंग डिपॉजिट இதெல்லாம் வந்து காமனா எல்லாருக்கும் தெரிய வேண்டியது நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லியிருக்கேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கணக்குகள் அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்ல என்ன அக்கவுண்ட் எல்லாம் வெச்சுக்கலாம் ஓகேயா அதே மாதிரி மூணு பேங்க் சேர்ந்து என்ன மாதிரி அக்கவுண்ட் வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் தென் ஹவ் டு ஓபன் எ பேங்க் அக்கவுண்ட் ஒரு வங்கி கணக்கு எப்படி துவங்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நாம பாப்போம் ஓகே சில்ட்ரன் வாங்க வகுப்புக்கு போவோம் नोस्ट्रो अकाउंट इंडिया यूज़ द सेम व्हेन ए बैंक मेंटेन इट्स फॉरेन करेंसी अकाउंट इन ए बैंक इन ए फॉरेन कंट्री इन द लोकल और होम करेंसी ऑफ दैट कंट्री इट इज कॉल्ड ए नोस्ट्रो अकाउंट इट मीन्स अवर मनी विथ यू இந்தியால இப்ப ஒரு ஹோம் நம்ம கண்ட்ரில இந்தியால இருக்கிற ஒரு பேங்க் எக்ஸ் பேங்க்னு வச்சுக்கோங்க அது வந்து யுஎஸ்ஏல இருக்கிற ஒரு பேங்க்ல ஒய் பேங்க் அங்க இருக்கிற பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அந்த ஃபாரின் கரன்சி அதாவது யுஎஸ்ஓட டாலரை அங்க மெயின்டைன் பண்றதுக்காக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அங்க ஏதாச்சும் நம்ம வியாபாரம் பண்றப்ப அங்கிருந்து அப்படியே அந்த நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக அங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்ட்ரி இந்தியால இருக்கிற ஒரு கண்ட்ரி ஃபாரின்ல இருக்கிற இன்னொரு கண்ட்ரில அந்த நாட்டோட கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் தான் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றது ஓகேயா நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ் அதாவது வென் எ பேங்க் மெயின்டைன் இட்ஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் இன் எ பேங்க் இன் எ ஃபாரின் கண்ட்ரி இங்க இருக்கிற கண்ட்ரில வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வங்கியில ஒரு நாட்டோட வங்கி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வங்கியில கணக்கு வச்சிருக்காங்க எதுக்காக கணக்கு வச்சிருக்காங்கன்னா அந்த நாட்டோட பணம் பரிவர்த்தனை செய்யணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா அததான் நோஸ்ட்ரோ அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றோம் ஓகேக்கண்ணே இப்ப இட் மீன்ஸ் அவர்ஸ் மணி வித் யூ நம்ம பணம் அவங்கள்கிட்ட அவங்களோடது அவங்க அக்கவுண்ட்ல அவங்க அக்கவுண்ட்ல அவங்க அந்த கரன்சியில இருக்கிறது ஓகேயா நோஸ்ட்ரோ அப்படின்னா அவர்ஸ் நான் வச்சுக்கோ when a bank maintain its foreign currency account in a bank in a foreign country எங்க இருக்கணும் வெளிநாட்டுல இருக்கணும் அந்த கரன்சியை பரிவர்த்த எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு நம்ம ஒரு அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நோஸ்ட்ரோ அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பேங்க் டு பேங்க் அக்கவுண்ட் தான் இண்டிவிஜுவல் அக்கவுண்ட் கிடையாது பேங்க் டு பேங்க் ஓகேயா நோஸ்ட்ரோ நோஸ்ட்ரோ அப்படின்னா அவர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க ஓகே சொல்ல நெக்ஸ்ட் ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வென் எ பேங்க் மெயின்டைன்ஸ் எ லோக்கல் ஆர் ஹோம் கரன்சி அக்கவுண்ட் ஆஃப் எ ஃபாரின் பேங்க் ஆர் பிரான்ச் இன் இட்ஸ் ஓன் கண்ட்ரி இட் இஸ் கால்ட் ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் இப்ப சிட்டி பேங்க் இருக்கு யுஎஸ்ஏல சிட்டி பேங்க் இருக்கு அந்த சிட்டி பேங்க் வந்து நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய எஸ்பிஐல அக்கவுண்ட் வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியன் ரூபீஸ்க்காக அப்ப இது வந்து என்ன அப்படின்னா சிட்டி பேங்க் ஓபன் எ கரண்ட் அக்கௌண்ட் வித் எஸ்பிஐ இன் ஐஎன்ஆர் அப்படின்னு இந்தியன் ரூபி இன் இந்தியா அப்ப அந்த யுஎஸ்ஏல இருக்கிற பேங்க் வந்து நம்ம இந்தியாவில இருக்கிற பேங்க்ல நம்ம கரன்சிக்காக அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் இன் இந்தியா புரியுதாக்கண்ணே நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் இதே நம்ம இந்தியா வந்து ஃபாரின்ல வச்சிருக்காங்க யுஎஸ்ஏல அது சிட்டி பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் ஏன்னா அந்த நாட்டுக்காக அப்படிங்கிறப்ப அது ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் அந்த நாட்டோட கரன்சியா நம்ம மெயின்டைன் பண்றதுனால அது ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் இதே இப்ப சிட்டி பேங்க்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியா நம்ம எஸ்பிஐல அப்படின்னு பாக்கப்ப இது ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் ஆஃப் சிட்டி பேங்க் அப்படின்னு சொல்றோம் ஓகேயா புரியுதாக்கண்ணே இந்தியால இருந்து வெளிநாட்டுல அக்கௌண்ட் வச்சிருந்தோம் ஒரு பேங்க் வச்சிருக்காங்க வேற நாட்டுல வச்சிருக்காங்க அவங்களோட கரன்சிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நோஸ்ட்ரோ வெளிநாட்டுல இருக்கிற வங்கி ஒரு ஹோம் கண்ட்ரி உள்நாட்டுல ஒரு அதாவது வெளிநாட்டுல இருக்கிற கண்ட்ரி இப்ப இந்தியால இருக்கிற எஸ்பிஐல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸா அதை கன்வெர்ட் அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக அப்படின்னு இருந்துச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்ன அக்கௌண்ட் ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்
இப்போ இது வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்காக தான் இதை நாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன அக்கௌண்ட்டு தான் அவங்க ஓப்பன் பண்ண முடியும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, கரண்ட் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் நம்ம எதுக்கு யார் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம், பிஸ்னஸ் பீப்புள் தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் இப்போ இந்த பிஸ்னஸ் பர்பஸுக்காக ஒரு நாட்டிலேருந்து வெளிநாட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாடு நம்ம இந்தியாவிலையோ அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்தந்த கண்ட்ரியோட கரன்சியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது நோஸ்ட்ரோ. அதாவது இந்தியாவில இருந்து ஃபாரின்ல அக்கௌண்ட் வச்சிருந்தா அது நோஸ்ட்ரோ. ஃபாரின் பேங்க் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க நம்ம கரன்சிக்காக அப்படின்னா அது வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் இன் இந்தியா. புரியுதாக்கணே? இது வந்து இட் மீன்ஸ் யுவர் மணி வித் அஸ், உங்க பணம் எங்க கிட்ட. அது என்ன, எங்க பணம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றோம். அவர்ஸ் மணி வித் யூ அப்படின்னு சொல்றோம். அங்க எங்க பணம் உங்களிடம், இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் எங்களிடம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? யுவர் மணி வித் அஸ் நோஸ்ட்ரோல அவர், ஓஸ்ட்ரோல யுவர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோரோ அக்கௌண்ட். When a bank remits its foreign currency fund to a foreign bank for credit to an account of a third bank, it is called a loro account. It means their money. அதாவது அவர்களுடைய பணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when a bank remits its foreign currency. இப்போ இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்காக, அந்த நாட்டோட கரன்சிக்காக ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நோஸ்ட்ரோ அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? இப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நம்ம இந்தியால யோபியில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க நம்ம இந்தியன் ருபீஸுக்காக. அப்போ அது வந்து ஓஸ்ட்ரோ அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? இது ரெண்டும் உனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப லோரோ அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கனரா பேங்க் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அங்க அந்த கண்ட்ரில வந்து, அதாவது யூஎஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பிசினஸ் அங்க பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு பணம் அனுப்பணும். ஆனா கனரா பேங்குக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் கிடையாது. ஓகேயா? இவங்களால அங்க எப்படி பணம் அனுப்ப முடியாதுல்ல, அந்த கரன்சியை அவங்களால கன்வெர்ட் பண்ணி அங்க அனுப்ப முடியாது. அப்ப இந்த கனரா பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேயா? எங்களுக்கு வந்து எங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அங்க அந்த கண்ட்ரில வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குல்ல, எங்களுக்காக நீங்க அந்த பணத்தை அங்க கட்டிருங்க, நாங்க வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறோம். ஓகேயா? நாங்க உங்களுக்கு எங்களோட அமௌண்ட்டை பே பண்றோம், நீங்க அதை வச்சுக்கிட்டு உங்க அக்கௌண்ட் அங்க இருக்குல்ல அது மூலமா எங்களுக்காக நீங்க அங்க பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்றதுதான் லோரோ அக்கௌண்ட். தேர் அக்கௌண்ட் வித் தேம், அவங்களோட கணக்கு. புரியுதா? அவர், யுவர், தேர். நான் வச்சுக்கோ லோரோ அக்கௌண்ட் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஆனா கனரா பேங்க்கு அங்க அக்கௌண்ட் இல்லை. ஆனா கனரா பேங்க் வந்து அந்த கண்ட்ரிக்கு பணம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியல. அங்க சம் ஆஃப் த ரீசன் கனரா பேங்கால அங்க வந்து அந்த நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அங்க பிசினஸும் விட முடியாது. அப்ப பிசினஸ்க்குரிய அமௌண்ட் அந்த ஃபாரின் கரன்சி அவங்க அனுப்பணும். எப்படி அனுப்புறது? அதனால நம்ம லோக்கல்ல நம்ம இந்தியால இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு அங்க நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். அப்ப இவங்க போய் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அப்ரோச் பண்றாங்க, எங்களுக்காக உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க அங்க பணம் கட்டிருங்க, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சா நீங்க அங்க கட்டிருங்க, நாங்க உங்களுக்கு அதுக்குரிய அமௌண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இவங்களுக்காக கனரா பேங்க்குக்காக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல இருந்து பணம் கட்டுறது தான் லோரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே கண்ணே? புரியுதா? வென் எ பேங்க் ரெமிட்ஸ் இட்ஸ் ஃபாரின் கரன்சி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதனோட ஃபாரின் கரன்சியை யாருக்கு கட்டுது? டு எ ஃபாரின் பேங்க். ஓகேயா? யாருக்கு? ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், அந்த ஃபாரின் பேங்க்கு, வெளிநாட்டுக்கு வங்கிக்கு கட்டுது. ஃபார் கிரெடிட் டு அன் அக்கௌண்ட் ஆஃப் தேர்ட் பேங்க், யாருக்காக கட்டுறது? மூன்றாம், இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லாத மூன்றாவது ஒரு வங்கிக்காக பணம் கட்டுறது தான் இட் இஸ் கால்ட் எ லோரோ அக்கௌண்ட். இட் மீன்ஸ் தேர் மணி. ஓகே, அவர்களுடைய பணம். ஓகேயா? அவர், யுவர், தேர். ஞாபகம் வச்சுக்கோ. தென் டிமேட் அக்கவுண்ட்.
डीमैट अकाउंट अब डीमेटीरियलाइज्ड अकाउंट ओके चिल्ड्रन डीमेटीरियलाइज्ड अकाउंट புறத்தோற்றமற்ற கணக்கு ஓகே யா டிமேட் அக்கவுண்ட் இஸ் an account to hold financial securities in electronic form மின்னணு முறையில பத்திரங்களை வந்து மின்னணு முறையில கணக்குகளை பராமரிக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க அப்படினா டிமேட் அக்கவுண்ட் முன்னாடி எல்லாம் இப்ப ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படினா நீ போய் பேங்க்ல என்ன அமௌண்டோ அந்த பேங்க்ல போய் அமௌண்ட கட்டிரணும் எந்த பேங்க்ல உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கோ அந்த அக்கவுண்ட்ல போய் அமௌண்ட் கட்டிரணும் இப்ப நான் ஷேர் வாங்குறேன் அப்படினா அவங்க எந்த அக்கவுண்ட் பேங்க்ல சொல்றாங்களோ அந்த பேங்க்ல போய் நான் எவ்வளவு அமௌண்டோ அந்த அமௌண்ட கட்டணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுப்பாங்க இவ்வளவு ஷேர்ஸ் இவங்க வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனில இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுப்பாங்க ஓகேயா அந்த சர்டிபிகேட் நான் வச்சிருக்கணும் பத்திரமா எப்ப நான் சேல்ஸ் பண்ணேன் ஷேர்ஸ் சேல்ஸ் பண்றோம் அப்ப இந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு இப்ப யாருக்கு யார் என்கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்க கிட்ட இந்த சர்டிபிகேட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அது வரைக்கும் வரைக்கும் அந்த ஷேர்ஸை நான் பத்திரமா வச்சிருக்கணும் எப்ப அது சேல்ஸ் ஆகுதோ அப்ப வரைக்கும் அதை நான் பத்திரமா வச்சிருந்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி இதனால இதை மெயின்டைன் பண்றது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருந்தது மெயின்டைன் பண்றது நிறைய ரிஸ்க் அதனால இது என்ன அப்படின்னா இப்ப நிறைய டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அப்படி அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்காதது எலக்ட்ரானிக் ஃபார்ம்லயே மின்னணு முறையிலேயே வந்து அதை ஷேர்ஸா அதாவது பேப்பர்லெஸ் காகிதமா இருந்ததை வந்து பேப்பர் இல்லாம காகிதமா அந்த மாதிரி சர்டிபிகேட்டா இல்லாம அப்படியே கம்ப்யூட்டர்லயே அதை ஃபீட் பண்ணி வச்சு அப்படியே நம்ம சேல்ஸ் பண்ணணும்னா அப்படி அப்படியே அடுத்தவங்க பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட யார் விற்கிறாங்களோ அவங்க பேர்ல இருந்து நம்ம பேருக்கு அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் ஓகேயா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்ப இது வந்து என்னன்னா டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட் புறத்தோற்றமற்ற கணக்கு அப்படின்னு பாக்கிறப்ப வெளியில ஒரு பாஸ்புக் இருக்காது சர்டிபிகேட்ஸ் எதுவும் இருக்காது எதுல மட்டும் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கும் நம்ம அப்படியே வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் அப்படியே நம்ம இணையம் வழியாக செஞ்சுக்க முடியும் சரியா ஓகே இதுலோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாக்குறப்ப இது வந்து டிமேட் அக்கௌண்டோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லோயர் காஸ்ட் ஏன்னா இது வந்து பேப்பர் வேல்யூ பேப்பர் பேப்பரா வாங்கி வாங்கி நம்ம அடிக்க அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஃபைல் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் நிறைய செலவாகும் அப்படிங்கறதுனால இது வந்து அப்படியே நம்ம கம்ப்யூட்டர்லயே அப்படியே இணையத்திலயே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படியே வித்துக்கிறோம் அப்படியே வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இதுல செலவு கம்மி லோ காஸ்ட் சேஃப் அண்ட் செக்யூர் அதே மாதிரி இதை பாதுகாப்பா நம்ம ஒரு பேங்க்ல போய் ஒரு லாக்கர் ஓபன் பண்ணி அங்க போய் பத்திரமா இந்த இதெல்லாம் செக்யூரிட்டிஸ் பத்திரங்கள் எல்லாம் பத்திரமா வைக்கணும் அப்படியெல்லாம் எந்த ரிஸ்க்கும் கிடையாது இது அப்படியே தான் கம்ப்யூட்டர்லயே அப்படியே இணையம் மூலமாவே செஞ்சுக்கிறதுனால இது வந்து சேஃப் பாதுகாப்பானது தென் ஆட்டோ அப்டேட் ஆட்டோ அப்டேட் அப்படின்னு இப்ப நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேங்க்ல போய் எல்லாம் சொல்லவே தெரியாது தேவையில்லை நம்ம கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்னு அதுலயே இருக்கும் அப்ப நம்ம ஒரு ரெண்டு மூணு ஷேர்ஸை வித்துறோம் அப்படிங்கிறப்ப ஒரு 20,000 மதிப்புல பங்குகள் வந்து நம்ம வச்சிருக்கோம் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு நம்ம ஒரு 5,000 பங்குகளை விற்கிறோம் அப்படின்னா உடனே அதுல இருந்து மைனஸ் ஆயிரும் டிடெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த ஃபண்டு அந்த ஷேர்ஸ் வந்து மற்றவங்க பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அடுத்தவங்க பேருக்கு அப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து அது என்ன ஆயிரும் டிடெக்ட் ஆயிரும் ஓகேயா அதனால இது வந்து என்னன்னா ஆட்டோ அப்டேட் அதே வந்து தானாகவே வந்து அந்தந்த குறித்த நேரத்தில் அதை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கணக்கை சரியாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க இதில் டிமேட் அக்கௌண்ட்டோட ஒரு பெனிஃபிட் அடுத்தது காமன் அக்கவுண்ட் இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஷேர்ஸா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ஒரே கணக்கு நம்ம வச்சுக்கலாம் தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ஃபைல் போட்டு இது இந்த கம்பெனியோடது அது அந்த கம்பெனில இருந்து வாங்கின ஷேரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதுவும் தனித்தனியா மெயின்டைன் பண்ண தேவையில்லை எல்லாத்துக்கும் ஒரே பொதுவான கணக்கா நம்ம வச்சுக்க முடியும் ஓகே சில்ட்ரன் இது வந்து டிமேட் அக்கவுண்டோட பெனிஃபிட் அடுத்தது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இது நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது இது ரீசெண்டா இப்ப வந்து 2014ல கவர்மெண்ட் கொண்டு வந்தது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பிரதமர் மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டது அதுல என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இஸ் எ ஃபினான்சியல் இன்க்ளூசன் ப்ரோக்ராம் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓபன் டு இந்தியன் சிட்டிசன்ஸ் தட் எய்ம்ஸ் டு எக்ஸ்பேண்ட் அஃபோர்டபுள் அக்சஸ் டு ஃபினான்சியல் சர்வீசஸ் சச் அஸ் பேங்க் அக்கவுண்ட்ஸ் ரெமிட்டன்சஸ் கிரெடிட்
இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ். இது எதுக்காக பிரதமர் அவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அனைத்து மக்களும் இந்த வங்கி கணக்கிற பயன்பாட்டை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா ஒரு வீட்டுல ஒரு வங்கி கணக்கு இருக்கணும், பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஏழை மக்கள் கூட வங்கியின் பயன்பாட்டை உணரணும், அவங்க அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இது. நிறைய சலுகைகள், இந்த அக்கவுண்ட் ஓபன் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இந்த அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் இருக்கு. கண்டிப்பா ஒருத்தர் வீட்டுல ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தாங்க. இதுல பல நன்மைகள் இருக்கு. என்ன இங்க கொடுத்துருக்காங்க பாரு, பிக்சர் கொடுத்துருக்காங்க பாரு. யாரால, யார் இதை கொண்டு வந்தது? பிரதமர் மோடி. பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்களோ அதுக்கு வட்டி உண்டு. இது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோமோ அதுக்கான வட்டி உண்டு. தென் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் ஆஃப் ரூபீஸ் 2 lakh. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு ஏதாவது சேதம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கான 2 லட்சத்திற்கான காப்பீடு இதில் இருக்கு. தென் நோ மினிமம் பேலன்ஸ் ரெக்கயர்ட். ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா மினிமம் ஆர்டினரி அக்கௌண்டா இருந்தா மினிமம் ஒரு 500 இல்ல 100 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதே இதுல வந்து நோ மினிமம் பேலன்ஸ். அந்த மினிமம் பேலன்ஸ் ஆர்டினரி அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு பாக்குறப்ப மினிமம் பேலன்ஸ் வந்து பேங்க்குக்கு பேங்க் மாறுபடும். ஆனா இந்த ஜன்தன் யோஜனால வந்து மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை, 0 பேலன்ஸே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், த ஸ்கீம் ப்ரொவைட் லைஃப் கவர் ஆஃப் ருபீஸ் 30,000 பேயபிள் ஆன் டெத் ஆஃப் த பெனிஃபிஷியரி சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த எலிஜிபிலிட்டி கண்டிஷன். அதே மாதிரி இந்த கணக்கு வச்சிருக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் கவர் இன்சூரன்ஸும் இருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 கொடுப்பாங்க, பேயபிள் ஆன் டெத் ஆஃப் த பெனிஃபிஷியரி. அவங்க இறப்பின் போது அவங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி, இந்த தர அவங்க வச்சிருப்பாங்கள்ல சில கிரிட்டீரியா வச்சிருப்பாங்கல்ல, இவங்க உங்களுக்கு இது இருக்கு அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அவங்களுக்கு 30,000 வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட டெத்துக்கு கிடைக்கும். ஓகேயா? தென் ஈஸி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி அக்ராஸ் இந்தியா. இந்தியாக்குள்ள எங்க வேணா நாம பணத்தை சுலபமாக பரிமாற்றம் செஞ்சுக்க முடியும். ஓகே, நிதி பரிமாற்றம் செஞ்சுக்க முடியும், எங்க வேணா நம்ம இந்தியாக்குள்ள எங்க வேணா அனுப்பிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ரூபே கார்டு தான் கொடுத்துருப்பாங்க, ரூபே ஏடிஎம் கார்டு. ஓகே, தென் பெனிஃபிஷரிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வில் கெட் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இன் தீஸ் அக்கௌண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு டைரக்டாக அந்த பெனிஃபிட் வந்து இந்த அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேயா? இப்போ கூட நம்ம இதில் பார்த்தோம்ல, இப்போ COVID-19 அப்போ ஆரம்பத்தில் வந்து ஜன்தன் அக்கௌண்ட் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 3 மந்த்ஸுக்கு வந்து 1,500 கொடுத்தாங்க. பிரதமர் மோடி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, அது வந்து 1,500 ரூபாய் எல்லாருக்குமே போட்டாங்க 3 மந்த்ஸுக்கு. அப்போ இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு டைரக்டா, இது மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து டைரக்டா இவங்களுக்கு அவங்களால அந்த அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேயா? Then, after satisfactory operation of the account for 6 months, an overdraft facility will be permitted. இந்த அக்கௌண்ட் வந்து அந்த பேங்க் யார் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அது 6 மந்த்ஸ் வந்து அவங்க ரெகுலராக அதில் பணம் போடுறது எடுக்கிறது அது மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேங்க்குக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி பெர்மிட்டட். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யாருக்கு மட்டும்தான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், சேவிங்ஸ் பேங்க் கிடையாது. ஆனா இந்த ஜன்தன் யோஜனால பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் அவங்க ரெகுலரா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, வங்கி மேல்வரை பற்று வசதியும் அவங்களுக்கு இருக்கு. ஓகேயா? தென் அக்சஸ் டு பென்ஷன் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தா அந்த பென்ஷன் மணி இந்த அக்கௌண்ட்லயே அவங்களுக்கு கிரெடிட் ஆயிரும், இல்ல இன்சூரன்ஸ் காப்பீடு பணம் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு இதுலயே ஆட் ஆயிரும். தென் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப் டு ₹10,000 இஸ் அவைலபிள் இன் ஒன்லி 1 அக்கௌண்ட் பெர் ஹவுஸ் ஹோல்ட், ப்ரிஃபரபிளி லேடி ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு. என்ன சொல்றாங்கன்னா ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொன்ன நம்ம யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஹோல்ட், ஒரு வீட்டில் ஒரு லேடிக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000 வரைக்கும் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா?
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 7 ஸ்டெப்ஸ் டு ஓபன் பேங்க் அக்கவுண்ட். சரி, இவ்வளோ கணக்கெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எப்படி தான் இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா 7 ஸ்டெப் தான். நம்மளுக்கு எந்த அக்கௌண்ட் வேணும், இப்ப பாத்துட்டீங்க என்னென்ன அக்கௌண்ட் நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். இப்ப நம்ம எப்படி அந்த அக்கௌண்ட்டை பேங்க்ல ஓபன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா தேர் ஆர் 7 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட், டிசைட் த டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் யூ வாண்ட் டு ஓபன். முதல்ல நம்ம என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் கணக்கு துவங்க போறோம் அப்படிங்கிறத முதல்ல நாம தீர்மானிக்கணும். ஓகேயா? தென் செகண்ட் என்னன்னா, அப்ரோச் எனி பேங்க் ஆஃப் சாய்ஸ் அண்ட் மீட் இட்ஸ் பேங்க் ஆஃபீஸர். சரி, இது என்ன அக்கௌண்ட்னு ஓபன் பண்ணிட்டோம், எந்த பேங்க்ல ஓபன் பண்ண போறோம் அப்படிங்கறது டிசைட் பண்ணியாச்சு. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, எந்த பேங்க்ல ஓபன் பண்ற அக்கௌண்ட்டுக்கு எந்த பேங்க்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் எந்த பேங்க்ல அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணணும். ஓகேயா? அது சர்ச் பண்ணி நம்ம எந்த பேங்க்னு நம்ம டிசைட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பேங்க் ஆபீசரை போய் நாம மீட் பண்ணணும். ஓகேயா? தென் ஃபில் அப் பேங்க் அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம். அவங்க வச்சிருப்பாங்க எல்லா பேங்க்லயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த எந்தெந்த அக்கௌண்டோ அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு தனித்தனியா ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்ம் ஓபனிங் ஃபார்ம் வேணும், நான் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ப்ரப்போசல் ஃபார்ம் கிவ் ரெஃபரன்சஸ் ஃபார் ஓப்பனிங் யுவர் பேங்க் அக்கௌண்ட். அதே மாதிரி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்களோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து நம்மள அறிமுகப்படுத்தணும். சரியா? இவங்களை எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவங்க உள்ளூர் காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்மள ரெஃபர் பண்ணணும். ஓகேயா? தென் சப்மிட் பேங்க் அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். நம்ம அந்த ஓபனிங் ஃபார்ம் இருக்குல்ல அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி அதை நம்ம பேங்க்ல அவங்களுக்கு அந்த ஆஃபீஸர் கிட்ட சப்மிட் பண்ணணும். தென் ஆஃபீஸர் வில் வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம். அந்த ஃபார்ம் அவர் வெரிஃபை பண்ணிட்டு டெபாசிட் இனிஷியல் அமௌண்ட் இன் நியூலி ஓப்பன்டு பேங்க் அக்கௌண்ட் என்ன சொல்லுவார்னா ஒரு சைன் பண்ணி கொடுத்துருவாரு, இல்லை ஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்கு, நீங்கள் வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்டிடுங்க, இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கட்டணும்ல அந்த அமௌண்ட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அமௌண்ட் எவ்வளவோ அவங்க எவ்வளோ மினிமம் சொல்கிறாங்களோ அதை கட்டிட்டோம்னா நம்ம அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே சில்ட்ரன், இதெல்லாம் தான் நம்மளோட 7 ஸ்டெப்ஸ். ஈஸி ஸ்டெப்பு, ஈஸி ஸ்டெப் டு ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் என்ன டைப் அப்படிங்கிறது, பேங்க் எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும், எந்த பேங்க்ல அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அந்த பேங்க் ஆஃபீஸரை மீட் பண்ணணும். தென் அந்த அங்கே போய் அங்கே ஓப்பனிங் ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை வாங்கி அதில் ரெஃபரன்ஸ் அதை ஃபில் பண்ணணும். தென் அந்த ரெஃபரன்ஸ் யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளை ரெஃபர் பண்ணணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அங்கே ஆல்ரெடி அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிறவங்களா தான் இருக்கணும். ஓகேயா? தென் இந்த பேங்க் இந்த டீட்டெயில் எல்லாம் எல்லாம் சைன்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் ப்ளஸ் அதனோட அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்கணும். தென் ஆஃபீஸர் வில் வெரிஃபை அவர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். அந்த ஓப்பனிங் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்க டீட்டெயில் அவங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவார். தென் செக் பண்ணி அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட்டை டெபாசிட் எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் இனிஷியல் அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அப்போ அவங்களுக்கு அது என்னென்ன என்ன அக்கௌண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்புக் கொடுப்பாங்க, அப்புறம் கேஷ் இது செக் புக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு வேணும்னா அதுக்கு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் வாங்கி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏடிஎம் கார்டு எல்லாமே வரும். இதுதான் ஈஸியான ஸ்டெப்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த ஜன்தன் அக்கௌண்ட் சொன்னால அந்த அக்கௌண்ட் வந்து இப்போ ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு நம்மளுக்கு, பேங்க்ல ஆர்டினரி அக்கௌண்ட்டும் இருக்கு ஜன்தன் அக்கௌண்ட்டும் இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணா போதும், நம்ம ஆர்டினரி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜன்தன் அக்கௌண்ட்டு, ஏன்னா அதில் தான் பெனிஃபிட் அதிகம், அதனால ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஆர்டினரி அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை நம்ம ஜன்தன் அக்கௌண்ட்டாக மாற்றிக்க முடியும். அது நம்ம ஆர்டினரி அக்கௌண்ட் எந்த பேங்க்ல வச்சிருக்கோமோ அந்த பேங்க்கை போய் அந்த பேங்க் மேனேஜர் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஆர்டினரி அக்கௌண்ட்டை நம்ம என்னவா மாற்றிக்கலாம், ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்டாக மாற்றி அதில் வர பெனிஃபிட் எல்லாம் நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே சில்ட்ரன், இப்போ நீங்கள் நம்ம என்னென்ன இன்னைக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன நோஸ்ட்ரோனா என்னென்ன அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தோம், ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் பார்த்தோம், லோரோ டிமெட் ஜன்தன் அக்கௌண்ட் பார்த்தோம். தென் எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே சில்ட்ரன், இது நல்லா ஒரு தடவை கவனமா பார்த்துட்டு நாளைக்கு அனுப்புற கொஸ்டின் எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்புங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.